மகளை காதலித்த தலித் இளைஞனை கொன்று மகளை புதைத்த இடம் அருகே காதலனின் சடலத்தையும் புதைத்த பெண்ணின் தந்தை ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பவன் கல்யாண் ஷியாமலா காதலித்து வந்துள்ளனர். பவன் கல்யாண் தலித் என்பதால் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க மனமுடைந்த ஷியாமலா தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் பவன் கல்யாண் காணாமல் போக அவரை ஷியாமலாவின் தந்தை நாகேஸ்வர ராவ் அழைத்துச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாகேஸ்வர ராவை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது பவன் கல்யாணின் கை கால்களை கட்டி கொடூரமாக அடித்துக் கொன்றது தெரியவந்துள்ளது. ஷியாமலாவின் உடல் புதைக்கப்பட்ட இடம் அருகே பவன் கல்யாணின் உடலையும் நாகேஸ்வர ராவ் புதைத்துள்ளார். அமெரிக்காவில் மாணவர்களுக்கான கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்ற அதிபரின் உத்தரவிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரையிலான கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து டொனால்டு டிரம்பின் குடியரசு இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கட்சியினர் ஆளும் 6 மாகாணங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் கல்விக் கடன் ரத்து அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. எனினும் நீதிமன்றத்தின் உத்தரவு இணையதளத்தில் மாணவர்கள் கடன் தள்ளுபடி கோரி விண்ணப்பிப்பதை தடுக்காது என்று வெள்ளை மாளிகை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நடிகை மீராமி துணை காணவில்லை என அவரது தாய் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத நடிகை மீராமி துணுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மீராமித்தூன் இருக்குமிடம் தெரியவில்லை எனவும் அவர் பயன்படுத்திய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீராமித்தூனை காணவில்லை என அவரது தாய் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விக்ரம் நடித்து வரக்கூடிய புதிய திரைப்படத்தின் போஸ்டர் மற்றும் மேக்கிங் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் விக்ரம் தற்போது பா ரஞ்சித் இயக்கக்கூடிய படத்தில் நடித்து வருகிறார். இதற்கான படப்பிடிப்பு கடந்த 18ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கடப்பாவில் தொடங்கியது. கோலார் தங்கவயல் குறித்த வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்படக்கூடிய இந்த படத்தின் முக்கிய காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டு வருகின்றன. அதில் விக்ரம், பசுபதி உள்ளிட்டோரின் காட்சிகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படத்தின் போஸ்டர் மற்றும் மேக்கிங் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை என்று வெளியாகிறது.